உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஜெயலலிதா வீட்டில் பூட்டப்பட்ட அறைகளை திறந்து வருமான வரித்துறையினர் மீண்டும் ஆய்வு. பொங்கல் திருநாளையொட்டி இலவச வேட்டி சிலை வழங்கும் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா வீட்டை அரசுடைமையாக்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி வழக்கு. போக்குவரத்து தொழிலாளர்களின் 13வது ஊதியக்குழு ஒப்பந்தம் குறித்து சென்னை குரோம்பேட்டையில் அரசுடன் பேச்சுவார்த்தை. கோவில் சிலைகளை பாதுகாக்க அறநிலையத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. என்எல்சி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து புதுச்சேரியில் அரசுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடக்கம். மோசடி வழக்கில் தடை செய்யப்பட்டுள்ள கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. மதுரை அவனியாபுரத்தில் பொங்கல் அன்று நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான கால்கோள் விழா கோலாகலம். காங்கேயம் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்த கணவன் மனைவி வெட்டி கொலை, மர்மனவர்கள் வெறிச்செயல். திருவாரூரில் நடைபெறும் மாநில அளவிலான மகளிர் சதுரங்க போட்டியில் 98 வீராங்கனைகள் பங்கேற்பு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.